நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடைத்து ஊற்றிய ஒட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். கடாயை சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுமே மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு மீடியம் சைஸான 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வெந்த பிறகு நான் இங்கே 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் சிம்லையே வச்சு நான் முட்டையை ஊற்றிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா முட்டை ஒரு மாதிரி உடஞ்சி இதாகிடும், அதனால் சிம்லையே வச்சு நான் ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றின பிறகு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸோ முட்டை எல்லாமே நல்லா வெந்த பிறகு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நம்ம வந்து 1 திக்கான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை கிரேவியை நம்ம கொஞ்சம் திக்காக சமைச்சோம்னா அதுவே நம்ம பூரி சப்பாத்திக்கு இட்லி தோசை இந்த மாதிரி வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இதுவே கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சோன்னா நம்ம சாப்பாடுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, இந்த மாதிரி சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.